ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்க்கலாங்களா இது வந்து ஒரு வெஜிடேரியன் வீடியோ தான் இது வந்து வெஜிடேரியன் லவ்ஸ்ன்னு வச்சிக்கலாம் என்னென்னா முருங்கைக்காய வச்சு நான் ஒரு ரைஸ் தான் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்காக வந்துட்டு ஒரு நாலு முருங்கைக்காய் எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் ஒரு கப்பு தயிர் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஃபுல்லாகவே நான் இதில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு லெமன் ஒன்று பொழிஞ்சு விட்டு நல்லா கிளரி வச்சுடுங்க இது வந்து ஒன் ஹவர் கிட்ட அப்படியே ஊறட்டும் இந்த கிளாஸால் மூணு கிளாஸ் அரிசி எடுத்து நான் பாஸ்மதி இது சாரி ஜீரக சம்பார் ரைஸ் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு தேங்காய் வச்சு இன்னும் மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அது பால் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கிளாஸுக்கு ஒரு வெங்காயன்ற கணக்கில் மூணு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஈக்குவலாக அப்புறம் புதினா மல்லி ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வந்து ஒரு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க குக்கர் வேண்டாம் ஏன்னா குக்கரில் வந்து நமக்கு குழஞ்சிடும் அதனால் வந்து முருங்கைக்காலாம் நமக்கு உடைய சான்ஸ் இருக்கும் அதனால் பாத்திரம் வச்சுக்கோங்க இது வந்து பிரியாணிக்கு போடுற மசாலா எல்லாமே லவங்கம் பட்டை ஏலக்காய் ஜ அந்த ஸ்டார் பூவு அப்புறம் மராட்டி மூக்கு பிரிஞ்சி இலை இது எல்லாமே இதில் போட்டுருங்க போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க சோம்பு கொஞ்சம் சோம்பு போட்டு சோம்பு நல்லா வதங்க அதில் பாதி வந்து சீரகம் சீரகமும் போட்டு நல்லா வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மிளகா பச்சை மிளகா சும்மா இப்படி உடச்சி போட்டுக்கோங்க வெங்காயம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோங்களா இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஒரு 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 கைப்பிடி ஒன்றரை கைப்பிடி வந்து புதினாவும் மல்லி ரெண்டும் சேர்ந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டுடுங்க அதையும் போட்டு வதக்கி நல்லா வதக்கிடுங்க வதக்கி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுதான் ஊற்ற போகிறோம் நம்ம இதில் வந்து வேற தண்ணி நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காவியம் அதில் போட்டுருங்க அது போட்டு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அந்த மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன் நமக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் ஒன்றுக்கு ஒன்றுன்ற கணக்கில் எடுத்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டுருங்க வெந்துச்சான்னு பார்த்துட்டு ஓரளவு முக்கால் பதம் வெந்ததும் இதை போட்டுருங்க போட்டு அரிசியை போட்டு நல்லா அந்த தண்ணிலாம் ஓரளவுக்கு இதாகிற அளவுக்கு தம்மு போடுற அளவுக்கு நமக்கு இருக்கணும் அது வந்து இங்கே பாருங்கள் இந்த டைமில் வந்து தம் ஒரு பத்து நிமிஷம் தம்மு விட்டு நல்லா அதுக்கப்புறம் தம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப டென் மினிட்ஸ் வந்து விட்டுடுங்க கொத்தமல்லி தழை தூவி மூவி மூடி வச்சிடுங்க தம்மு தம்மு முடித்து பத்து நிமிஷம் கழித்து தான் நம்ம திறக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா அந்த பிரியாணி நல்லா தம் நல்லா வெந்து வந்திருக்கும் சூப்பராக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் என் பாப்பா வந்து நிறைய நான் இது செய்வேன் நான் அது வீடியோ போடணும்னு நினைப்பேன் எனக்கு டைம் இல்லாமல் இருந்தது செம்மையாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க இது எப்போ செஞ்சாலும் காலியாகிடும் எங்கள் வீட்டில் அவ்வளோ இதுவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக இருந்தது முருங்கைக்காய் ஒன்றுமே உடையில பார்த்தீங்களா ஸோ நம்ம ஃப்ரைடே அந்த மாதிரி நம்ம சாட்டர்டே நான்வெஜ் செய்ய மாட்டோம் இல்லைங்களா அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது ஒரு தயிர் பச்சடி தான் வச்சேன் வேற எதுவுமே நான் செய்யலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வந்து இந்த குருமா மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்ட் நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ செஞ்சாலுமே இது காலி பண்ணிவிடுவாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது மாதிரி நான் சிம்பிளான டிஷ் வச்சு தான் எப்பயுமே சமையல் செய்வேன் நான் ரொம்ப எதுவுமே இல்லாதது எதுவுமே எடுக்க மாட்டேன் என்னுடைய என்னை பொறுத்த அளவுக்கு அப்படி தான் செய்யணும்னு நினைப்பேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்